கோவையின் முதல் பெண் ஓட்டுநராக பலரது தரப்பு மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டு நன்கு வளர்ந்து வந்திருந்த ஷர்மிளா அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு சிலப்பட்ட காரணங்களை கூறி, முழுமையான காரணங்களை முழுமையாக கூறாமல், எந்த ஒரு வேலிட் ரீசன் அப்படிங்கிறத சொல்லாமல் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. என்ன மாதிரியான காரணங்களுக்காக அவர் நீக்கப்பட்டார் என்பதை அவரிடமே கேட்போம். ஷர்மிளா வணக்கம். இப்போது நல்ல ரீச் ஆகி வந்துட்டு இருந்தீங்க, ரீச் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி உங்களோட கனவை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தீங்க, நல்லாவும் ரீச் ஆகியிருந்தீங்க, சேம் டைம் வந்து நல்லா வரவேற்பு இருந்துச்சு, முக்கிய அரசியல் பெண் தலைவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இன்றைக்கி திடீர்னு உங்களை வேலை விட்டு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, என்ன நடந்தது? ஒன்றும் இல்லைண்ணா, இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கனிமொழி மேம் வந்திருந்தாங்க வண்டிக்கு. வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து கண்டக்டர் இருக்காங்க, லேடி கண்டக்டர் போட்டிருக்காங்க. மூணு நாள் இன்னும் போது ஆகுது அவங்களை போட்டு. மேம் கிட்ட வந்து கொஞ்சம் ரூடாக பேசினாங்க. நான் சொன்னேன், நம்மளை பார்க்க நம்ம பஸ்ஸுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் அப்படி பேசாதீங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வண்டிக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னேன். இல்லை, டிக்கெட் எடுக்கலை, நீ டிக்கெட் யாராக இருந்தால் என்ன, எவராக இருந்தால் என்ன, டிக்கெட் காசு கொடுக்க சொல்லு, அவ்வளோ பேச்சு. நான் போங்கன்னு அனுப்பி விட்டேன். ரெண்டாவது டேரெக்டாக போய் மேம் கிட்டே, எத்தனை பேர் இருக்கீங்க, காசு கொடுங்க, ஆறு பேர் டிக்கெட் எடுக்கணும்ல, அப்படி இப்படின்னு பேசுவோம். ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நான் அந்த லேடிகிட்ட எதுவுமே பேசலை, என்கிட்ட எதுவும் பேசுவேனான்னு நானும் விட்டுட்டேன். மேம் வந்துட்டு சோம்னூர் வரைக்கும் வரேனாங்க, அது ஒரு பார்த்தீங்கன்னா பீலமேட்லேயே இறங்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சங்கடமாக போச்சு. ஒருவேளை இந்த லேடினால தான் அப்படி பண்ணிட்டாங்களோ, நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க நம்மளை பார்க்க, மரியாதை கொடுக்காதனால இப்படி பண்ணிட்டாங்களோ சொல்லிட்டு இறங்குறோம். அவங்க இறங்கி போயிட்டாங்க. நான் மனசு கேட்கலன்னு சொல்லிட்டு காந்திபுரத்தில் வந்து வண்டி நிறுத்திட்டு ஒரு சிங்கிள் கட் ஆயிடுச்சு. நான் எடுக்க மாட்டேன், நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓனரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தோடனே விட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா, பாப்புலராட்டி என்ன பாப்புலரிட்டிக்கு வேண்டி தானே நீ வந்து வண்டிக்கு எல்லாத்தையும் வர வச்சிட்ருக்க, அதுக்கு நான் ஆளாக முடியாது, என் கண்டக்டர் பண்ணது சரி தான் அப்படின்னாரு. இப்போ வந்து கனிமொழியுமே வண்டிக்கு வரதே தெரியாதுன்ட்டாங்க. ஆனால் வந்து யார் வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இன்ஃபார்ம் நானும் பண்ணிடுவேன், அப்பா பண்ணிடுவார். அது இல்லாமல் அடிக்கடி வண்டிக்கு வரும்போது பசங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஹோல் காந்திபுரத்துக்கே தெரியும் இன்றைக்கி கனிமொழி மேம் வராங்க அப்படின்னு. அப்பா கேட்குறாரு, நான் உங்ககிட்ட சொல்லலையா சொல்லலேன்னு மேனேஜர் கேட்குறாங்க, சொன்னது சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. ரொம்ப ஹர்ட் ஆகி போயிடுச்சு. அப்போ அப்பா கேட்டார், சொன்னே நான் பைத்தியக்காரனானு கோவத்தில் கேட்டார். உடனே பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போ, நான் தெரியாமல் உள்ளே விட்டுட்டேன், அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டேன்னு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசி அப்புறம் அப்பா பேசி, இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட பேச வேணாப்பா, வாங்க போகலாம், ஓன் பாப்புலாரிட்டிக்காக நீ கூட்டிகிட்டு வந்தேன்னா அதுக்கு நான் ஆளாக முடியாதுங்கிறாங்க, நான் அதுக்கு என்னப்பா பண்ண முடியும். அப்பா பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சங்கடப்பட்டார், வா போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டார். வாங்க போகலான்னு நானும் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண, இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன சிறிய ரக சரக்கு வாகனம் ஓட்டிகிட்டு இருந்ததுலேருந்து ஆகட்டும், பெரிய பஸ்ஸை உங்களை நம்பி அவங்க கொடுத்துருந்தவர் இப்படி திடுதுப்புன்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான காரணம் இல்லை, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அப்பாவோட வண்டியெல்லாம் ஓட்டிட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்படி அவரே ஒரு என்கரேஜ் பண்ணவரே திடுதுப்புன்னு இப்படி பண்ணதுக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணம் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது சமைஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? தெரியாதுண்ணா. ஆனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட கூப்பிட்டு நீ டியூட்டியோடு உன்னை நம்பி கொடுக்குறேன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக பேசின விதமே சரியில்லை. ஒரு தோரணையாக அப்படியே உட்காந்து ஒரு ரஃபாக ரூடாக, நீ வேலைக்கு வந்தாவா வரடிப்போ, அந்த தோரணையில் தான் இருந்தார். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நில்லுன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கல, அப்பாவே அவமானதாக படுத்துனாங்க. கேட்டால் வந்து ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே நின்று நீ என்னையே கேட்குறியா, நீ பைத்திக்காரனா நான் பைத்திக்காரனான்னு திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டார். நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்து நமக்கு மரியாதை கிடையாது, என்னை அசிங்கப்படுத்து, நான் உண்டை கை கட்டி வேலை செய்கிறேன், அசிங்கப்படுத்தலாம். எங்கள் அப்பா என்ன பண்ணார், இப்போது நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பெரிய வண்டி பஞ்சர் ஆகியிருந்து ஒரு சிச்சுவேஷன்லாம் சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி சினாரியோலையும் சூப்பராக டேக்கிள் பண்ணி வந்து ஈவன் ஓனர்கிட்டயே நல்ல பேர் வாங்கியிருந்தீங்க. பட் அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டு இருந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு குட் டிரைவர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயிங்கிற மாதிரி தான் போயிருந்துச்சு. இடைப்பட்ட யாரில் இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தவங்க பேர் சொன்னீங்களே, அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிற காரணம் அவங்களோட பின்புலம் ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற அவங்களுக்கு? அது நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேடி டிரைவர் வந்திருக்காங்க, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஓடிட்டுருக்காங்க, நம்ம வண்டிக்கு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னாங்க. அது உண்மையாக போய்யான்னு தெரியாது. நான் வந்து என்னோடய ட்ராக் தனி, என்னை தனியாக விட்டுருங்க, வீணாக எதுவும் சங்கடம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டேன். இருபதுன்னா நம்ம வண்டி தனியாக ஒதுங்கிடுச்சு, அது போக வண்டி இருக்குது, நீங்கள் அதில் போய்க்கோங்க வந்துக்கோங்க, யாருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆரம்பத்துலன்னு சொல்லுது தான், ஏதோ ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும்னா அவர் அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து அவங்கள இன்சல்ட் தான் படுத்துச்சு, உண்மையாக தான் பண்ணுச்சு, எனக்கே சங்கடமாக இருந்தது. வண்டியில் இருக்கவங்க சொல்கிறாங்க நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு, அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் யோசிங்க. என்னால் இதை ஏற்றுக்க முடியல, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், எங்கள் அப்பானால் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை இந்த அம்மினால் பண்ண முடியுமா, ஓனர் அவர் தானே, அப்போ அவர்கிட்ட தானே சொல்ல முடியும். நான் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போய் ஓனரை பார்க்குறேன், சரியான ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, அப்படியே அகேன்ஸ்டாக மாறுது. என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த லேடியை போயிட்டு சரி போ, நான் காசு கொடுக்குறேன் வேலை செய்கிறாங்க, போனால் போட்டோம், நீ போய் நீ கண்டக்டர் வேலையை பாரு, நீ போய் பழகுன்னு அந்த லேடியை நீ அனுப்பி வச்சு, அப்போ நம்ம என்னென்ன சொல்ல முடியும்?
இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனிமொழி மேமோட பிஏ உங்ககிட்ட ரீச் பண்ணாங்கிற மாதிரி தகவல்பட்டோம். அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரி பதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? என்ன ஆச்சு காலையில் நடந்த பிரச்சனை அவருக்கே தெரியும், அந்த இடத்துல மேம ஹர்ட் பண்ணாங்கன்னு இறங்கும் சாரி கூட சொன்னேன். அவங்களோட பர்சனலாக அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட முதல் கூட நான் சாரி கேட்டேன், சாரினா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு. இப்போ கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு நாங்கள் ஓனர் கிட்ட பேசுகிறோம். நாங்கள் என்கிட்ட நம்பர் கிடையாதுங்க, ஏன்னா என்னை ஃபோன் சொன்னதுக்கப்புறம் அவங்க நம்பர் நான் வச்சு என்ன பண்ணுறது, நான் வெளியே வரும்போது டெலிட் பண்ணிவிட்டு நான் ஜிபிலேருந்து நான் அப்படியே நடந்தே வந்துட்டேன் அப்பா ஸ்டாண்டுக்கு வந்துட்டு. இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ரீச் இருந்தாகட்டும், உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டும், உங்களை ஒரு மோட்டிவேஷனாக வச்சுட்டும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இது ஒரு செட்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்க? இதே கனவோட தான் நீங்கள் துரத்த போகிறீங்க? இல்லைண்ணா, நானே இப்போ நடுவில் நின்றுருக்கேன், நீங்கள் எங்கிட்ட கேட்டால் நான் என்னென்ன சொல்கிறது? காரு ஆட்டோனா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு வாங்கிடுவேன். பஸ்ஸுங்கிறது கனவு, நான் இன்ன வரைக்கும் ஆட்டி கை கட்டி வேலை செஞ்சதில்லை. இன்றைக்கி நாங்கள் போய் செய்கிறேன்னா அதை என்னால் வாங்க முடியாதுங்கிறனால தான் அவருக்கு நான் வேலை செய்கிறேன். என்னால் முடிஞ்சிருந்தால் நாங்கள் போயிருக்கவே மாட்டேன். இன்றைக்கி வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்கன்னா திருப்பியும் ஒரு அண்ணன் கேட்டாங்க, திரும்ப அங்கே போவீங்களான்னு. எங்கள் அப்பானால தான் இந்த அளவுக்கு நான் வந்தேன். அடுத்து எங்கள் அப்பாவே அசிங்கப்பட்டு திருப்பி நாங்கள் போகணும்னு எனக்கு எதுவும் இல்லையே. அண்ணா இப்போ ஒரு 15 நிமிஷம் தானே ஆச்சு, நான் அங்கேருந்து வர்ற கேப் தான், அதுக்குள்ளே தான் இங்கே எல்லாம் இருக்கீங்க. அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம அங்கே நின்று எங்கள் அப்பாவை இன்சல்ட் படுத்தி என்ன கிடைக்க போகுது? நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் வாங்கப்போ போகலாம், அவ்வளோதான். 1 இயர் சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, என்னையே அசிங்கப்படுத்துங்க, வேலை செய்கிறேன், என்னையே திட்டுங்க, என்ன சார்ந்து வரவங்களை நீங்கள் பேசுகிறீங்க, அதையே நீங்கள் கட்சி ஓரியன்டாக எடுத்துக்கிறீங்க. யாராக இருந்தால் வரட்டும் போட்டோம், அதை வந்து அதெல்லாம் தெரியலண்ணா, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை செய்கிற போகிறவர், ஆனால் வந்து தப்பு தப்பு தான் அவர் பண்ணது. அவருக்கே கூப்பிட்டு கேட்டிருக்கணும், ஏன் அப்படி பண்ணிட்டீங்க என்ன ஏதுன்னு. கூப்பிடலாம் கூப்பிடலன்னா அடுத்த வாரத்தையே உன் பாப்புலாரிட்டிக்கு நீ கூப்பிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆ, பாப்புலாரிட்டி கூப்பிட்டேன்னா என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம்ல, பொண்ணு இல்லைண்ணா அது, லேடிண்ணா அது, எதுவும் அண்ணன் தாயே ஏதோ ஒரு தாய் தெரியலண்ணா. நான் பேசவே மாட்டேண்ணா, முன்னாள் வண்டிக்கு வரது போது நான் ஒரு வாரத்தையும் பேசல. சாப்பிடும்போது சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது போவேன், ஜூஸ் குடிக்கும்போது வாங்கி கொடுத்துறேன், ஏன்னா நமக்கு மனசாச்சு இருக்குன்னு. நான் யார் வாங்கி கொடுக்க, நான் வாங்கி கொடுத்து நான் பார்த்துக்கிட்டேன். கூட ஒரு ஆளாக தான் நான் வச்சுருந்தேனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு விதமாக போயிட்டு இருந்தது. நீயா நானாங்கிற மாதிரி எங்களை நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்ண்ணா? கடைசியாக இறங்கி வர அந்த லேடி என்ன சொல்லுது, நீ வேலையை விட்டு இறங்கி போயிட்ட அப்படின்னா என்னை வேலையை விட்டு துரத்திடுவாங்க, நீ போகாத, நீ வா இங்க, உன் சுயநலத்துக்காக நான் நிற்க முடியுமா? நீ தப்பு பண்ணியிருக்க, சாரி நீ அங்கே வந்து சொல்லலை, ஓனர் எதுவும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், போனால் போட்டு விடு, காசு கொடுக்குறோம், வேலை செய்ய போனால் போட்டும், நீ போய் உன் வேலையை கண்டினியூ பண்ணு. கோவையின் முதல் பெண் ஓட்டுநராக நன்கு பிரபலமாகியும் அதளவு நல் பலரது தரப்பிலும் பாராட்டுகளையும் பெற்று வந்திருந்த ஷர்மிளாவுக்கு இன்று காலையில் திமுக எம்பி கனிமொழி வந்தபோது பேருந்தில் கண்டக்டருக்காக பயிற்சி எடுத்து கொண்டிருந்த ஒரு பெண் சற்று ரூடாக நடந்து கொண்ட, அதாவது முறையற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும், அதற்கு அவர் குரல் எழுப்பியதன் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பேருந்தின் உரிமையாளர் ஒரு சரியான ஒரு எந்த ஒரு பதிலும் கூறாமல் வேலையிலிருந்து அனுப்புவதற்கு ஒரு முக்கிய காரணமாக வாக்குவாதத்தையே கூறி அனுப்பியிருந்திருக்கிறார். பல கனவுகளுடன் துரத்தி கொண்டிருக்கும் ஷர்மிளா போன்றவர்கள் நல்ல ஒரு உயரத்தை எட்டி கொண்டிருக்கும் போது இத்தகைய ஒரு செயல்பாடு என்பது ஒரு சின்ன பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் பிரவீன். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.